இரண்டாவது முறையாக பொறுப்பேற்க உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் மேனகா காந்தி தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை தொடர்ந்து பிரதமராக மோடி வரும் 30ஆம் தேதி பதவியேற்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளன. புதிய அமைச்சரவையில் பாஜக தலைவர் அமித்ஷா உள்துறை அமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி உடல்நலக் குறைவு காரணமாக பொறுப்பேற்க மறுத்துள்ளதாகவும் இதனால் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு நிதியமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் தெரிகிறது. மேலும் உமா பாரதி மற்றும் சுஷ்மா சுவராஜ் ஆகியோர் விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுவதால் மற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் அமித்ஷா மற்றும் அமைச்சர் பொறுப்பேற்றால் அவர் வகித்த பதவி மாற்று நபருக்கு வழங்கப்படலாம். அதேபோல் ராகுலை தோற்கடித்த ஸ்மிருதி இரானிக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்புள்ளது. மேலும் ஏற்கனவே கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறையில் சிறப்பாக செயல்பட்டதால் நிதின் கட்கரிக்கு இம்முறை கூடுதலாக முக்கிய இலாக்கா ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் வசுந்தர ராஜே, பாஜக பொதுச் செயலாளர் ராம் மாதவ், மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் ஆகியோருக்கும் மத்திய கேபினெட் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் ஏற்கனவே சபாநாயகராக இருந்த சுமித்ரா மகாஜன் இந்த முறை போட்டியிடாத நிலையில் தற்காலிக சபாநாயகராக மேனகா காந்தி நியமிக்கப்படுவார் என்றும் தெரிகிறது. அதேபோல் பிரதமருக்கான முதன்மைச் செயலர் நிர்பேந்திர மிஸ்ராவுக்கு பதிலாக கேபினெட் செயலர் பி கே ஷின்கா அல்லது டெல்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் நியமிக்கப்படலாம் என்று தெரிகிறது.